இதில் ஃபர்ஸ்ட் இரண்டு வருடங்கள் அவர் வந்து அந்த லெப்டினன்ட் ஜென்ரலோடு நடந்த மோதலில் பெரிய அளவுக்கு செய்ய முடியல அதுக்கப்புறம் பிற்பாடு வந்த மூன்று வருடங்களில் நிறைய செய்திருக்கார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது பதிமூணு சதவிகிதமாக குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட நாற்பது புள்ளி நாலு சதவீ நான்கு பூஜ்ஜியம் சதவிகிதம் வாக்குகள் பாஜக வாங்கியிருக்கு அது நிறைய சிக்னிஃபிகண்டாக குறைஞ்சிருக்கு இதில் இன்னொரு நீங்கள் ஒரு பெரிய அனலிசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இதுவரைக்கும் கிடைச்ச டேட்டா

தண்ணீர் கல்வி மருத்துவம் எல்லா விஷயங்களிலுமே கெஜ்ரிவால் நிரூபிச்சிருக்காரு அந்த மக்கள் அப்படி வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா இந்த முறை வந்து பிரசாந்த் கிஷோரை பயன்படுத்தியிருக்காரு கெஜ்ரிவால் இப்ப கெஜ்ரிவால் வெற்றிக்கான காரணம் பிரஷாந்த் கிஷோரம் இருக்க வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா இருக்கு சார் இந்துக்களுக்கு சப்போர்ட்டா இருக்கீங்களா உங்களுக்கு இந்து இந்து இந்துத்துவ கொள்கையை பத்தி என்ன தெரியும் என்னால் அனுமான் சாலை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமான் சாலை முழுக்க சொல்லி சார் இது வந்து எனக்கு இன்னும் வந்து எதேச்சையாலாம் நடக்கல இது வந்து பிளான்டட் கொஸ்டின் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சொல்லப்பட்ட பிரசாந்த் கிஷோரோட வியூகமாக வியூகம் தான் இது காங்கிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு பெரிய போராட்டமே இல்ல அது வந்து அந்த இடத்துல வந்து டெல்லியில தாங்கள் நின்று பிரஸ்டீஜ் இஷ்யூவா கூட பாக்குறதுக்கு அவங்க விரும்பலன்னு தான் தோணிச்சு காங்கிரஸ் ஆனா வந்து டெல்லி எலெக்ஷனை வந்து ஒட்டு கொடுத்த மாதிரி சொல்றது வந்து அந்த கட்சிக்கு நல்லது கிடையாது நேரு காந்தி குடும்பத்தை ஒண்டிதான் நம்பிதான் அந்த காங்கிரஸ் இருக்குன்ற நிலைமை வந்து நாட்டுக்கு நல்லது இல்லை ஏன்னா வெறும் மோடி எதிர்ப்பின் மட்டும் பயணிக்கிறதுனால அவங்களுடைய வீழ்ச்சியின் காரணம்னு இருக்க முடியுமா இல்ல இதற்கு யாரேனும் பொறுப்பா காங்கிரஸ் நாளைக்கே பாஜக வந்து நீங்க மூச்சை நல்லா இழுத்து விடுங்கன்னு சொன்னா பாஜக சொன்னனால மூச்சை விடுறத கூட நிறுத்திடுவாங்க டெல்த் ஆட் அவுட் ஸ்ட்ரேட்டஜி பிரச்சனையை வந்து விளக்கம் இருந்து விரோதி இயற்கை வன்முறையை திட்டமிட்டு விடுறது ஐசை கெட்ட வெளிப்படையாகவே தெரியல இதை பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஸ்ரீராம் சேஷாத்ரி நம்முடைய இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய கண்ணன வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் ஸ்ரீராம் சேஷாத்ரி வணக்கம் மாதேஷ் டெல்லி தேர்தல் முடிவு வெளிவந்திருக்கிறது ஏறக்குறைய கெஜ்ரிவால் மீண்டும் தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சிருக்காரு எப்படி பார்க்குறீங்க மையமான பாஜக மத்திய அரசினுடைய மையங்கள் மொத்தமும் அங்கே தான் இருக்குது மோடி அமித்ஷா எல்லாருமே அங்கே பிரச்சாரத்தில் இருந்தாங்க நிறைய பாஜக எம்பிக்களெலாம் களமிறங்கி பிரச்சாரம் பண்ணாங்க அமித்ஷாவுடைய வியூகம் தோற்று போய்விட்டதுன்னு பார்க்க முடியுமா அவ்வ அரவிந்த் கெஜ்ரிவால் வெற்றியை எப்படி பார்க்குறீங்க முதல் அரவிந்த் கேஜ்ரிவால் அவர்களுடைய கவர்னன்ஸ் அதாவது இந்த ஐந்து ஆண்டுகள் அவர் கொடுத்த ஒரு ஆட்சியில் வந்து இரண்டாயிரத்தி பதினஞ்சில் நிறையா வாக்குறுதிகள் கொடுத்தார் கிட்டத்தட்ட ஒரு எழுபது வாக்குறுதிகள் கொடுத்தார் அதில் முக்கியமாக பிரதானமாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில் மின்சார செலவு வந்து ஒரு ஒரு வீட்டிற்கும் பாதியாக குறைப்பேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தார் ரெண்டாவது மினிமம் இருபது லிட்டர் வாட்டர் ஒரு ஒரு வீட்டுக்கும் இலவசமாக கொடுப்போம் அப்படின்னு சொன்னார் மூன்றாவது இந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாருக்கும் வந்து நிறைய அதை கடைசி நிலை வரைக்கும் உண்டான போக்குவரத்து வசதிகள் செய்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னார் நான்காவது நல்ல கல்வி நல்ல மருத்துவம் கொடுப்போம் இந்த ஒரு ஐந்து எழுபது வாக்குறுதிகளில் பிரதானமாக இருந்தது ஒரு அஞ்சு வாக்குறுதிகள் இதில் பார்த்திங்கன்னா அவர் வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து ஒரு சில இடத்துல வந்து சிக்னிஃபிகெண்ட்டாக குறைச்சிருக்காரு டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து எலெக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து ஒரு பெரிய தாக்கம் அப்படின்னா அவங்களுக்கு சம்மர் வெ வெயில் காலம் ரொம்ப கொடுமையாக இருக்கும் நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு டிகிரி போகும் அதனால் ஏசி போட்டு தான் நீங்கள் வாழ்ந்தாகணும் வேறு வழியும் கிடையாது அதே மாதிரி நீங்கள் காலமும் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு டிகிரி அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப குளிராக இருக்கும் அதனால் வீட்டில் நீங்கள் ஹீட்டர் போட்டு தான் வாழ்ந்தாகணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மற்ற ஊர் மாதிரி உங்களுக்கு காத்து கீத்துல இருக்காது இது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஒரு இடம் அதனால எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் எல்லார் வீட்டுக்குமே வந்து கொ அதிகமா இருக்கும் அதனால அந்த வாக்குறுதிகளை நம்பி மக்கள் வந்து போன தடவை அவருக்கு கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் ஓட்டுகள் பெற்று அறுபத்தி ஏழு சீட்டு வின் பண்ணார் எழுபது சீட்ல அறுபத்தி ஏழு சீட்டு வின் பண்ணார் அந்த தடவை வின் அவர் வெற்றி பெற்ற போது இன்னொன்று நேர்ந்ததுன்னா அவர் அதுக்கு இரண்டு ஒன்றரை வருடங்களுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷனில் காங்கிரஸை நம்பி ஆட்சி அமைச்சு அதை ஒன்றும் பண்ண முடியாமல் அந்த ஒரு சிம்பத்தி ஃபேக்டரும் அவருக்கு நிறையா இருந்தது அந்த அந்த காலகட்டத்தில் அது அவர் சொன்ன அந்த ஐந்து பிரதான எழுபது வாக்குறுதிகளில் ஐந்து பிரதான வாக்குறுதிகளில் நிறைய நிறைவேற்றிருக்காருன்னு சொல்லணும் ஒன்று கல்வி இந்த அரசு கல்வி அரசு பள்ளிக்கூடங்களில் கல்வியை வந்து ஒரு மேன்மைப்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு அது நிறையா பண்ணியிருக்கார் அதே மாதிரி வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து எல்லாம் குறைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து அது பண்ணி முடித்தார் நான் மின்சாரம் பற்றி பேசினேன் அதே மாதிரி வந்து அரசு மருத்துவம் அது வந்து ஜென்ரலாக டெல்லியில் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு ஆட்டிடியூடு என்னென்னா வெளியில் பகட்டாக இருப்பாங்க உள்ளுக்குள்ள பணம் பெருசாக இல்லை வசதிகள் இல்லைன்னா கூட வெளியில் கொஞ்சம் பகட்டாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அங்கே அந்த நீங்கள் ஊரில் போய் பார்த்தாலே எல்லாருமே அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய பணக்காரர்கள் மாதிரி ஒரு தோரணையோடு தான் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இருந்தால் கூட அதனால் நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரைவேட் ஸ்கூலை நம்பி தான் வந்து அவங்க வாழ்க்கையை நடந்துகிட்ருந்ததை வந்து அது மாற்றினார் அதாவது அடித்தட்டு மக்களுக்கு உண்டான அளவுக்கு இந்த நிலைமைகளை மாற்றினார் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து பெரிய பின்னடைவு அவர் வந்து பெரிய அளவுக்கு செய்து முடிக்கல அந்த அஞ்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று என்னென்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிக் ஃபீச்சர் என்னென்னா அவங்களுக்கு வந்து அங்கே நிலம் சம்மந்தப்பட்ட ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் இல்லைனா வந்து சட்டம் ஒழுங்கு சென்ட்ரல் கவர்மெண்டில் இருக்குது ஸோ இது வந்து ஒரு சிக்கலான ஒரு இடம் இதில் ஃபஸ்ட்டு இரண்டு வருடங்கள் அவர் வந்து அந்த லெப்டினன்ட் ஜென்ரலோடு நடந்த மோதலில் பெரிய அளவுக்கு செய்ய முடியல அதுக்கப்புறம் பிற்பாடு வந்த மூன்று வருடங்கள்ல நிறைய செய்திருக்கார் ஸோ இது வந்து அவருக்கு அதனால் கிடைத்த ஒரு வெற்றின்னு கண்டிப்பாக பார்க்கலாம் ஆனால் பாஜகனுடைய வியூகம் உடைந்து விட்டதா அப்படின்னு நான் பார்க்கவே மாட்டேன் ஏன்னா பாஜக போன தடவை வந்து முப்பத்தி இரண்டு சதவீத ஓட்டுகள் வா வாக்குகள் வாங்கியிருந்தது அவங்களுக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு சதவீத கேப் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது பதிமூணு சதவீதமாக குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட நாற்பது புள்ளி நாலு சதவீத நான்கு பூஜ்ஜியம் சதவிகிதம் வாக்குகள் பாஜக வாங்கியிருக்கு அது நிறைய சிக்னிஃபிகண்ட்டாக குறைஞ்சிருக்கு இதில் இன்னொரு நீங்கள் ஒரு பெரிய அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இதுவரைக்கும் கிடைச்ச டேட்டா இன்னும் முழுக்க எலெக்ஷன் கமிஷன்லேருந்து எல்லா டேட்டாவும் வந்த விருப்பாடு நம்ம பேசணும் இந்த ஆரம்ப கட்ட நமக்கு இருக்கிற விவரங்களை வச்சு பார்த்தீங்கன்னா அவர்கள் இந்த மத்தியதர குடும்பமோ இல்லைனா க கீழ்நிலை குடும்பங்களில் வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு அங்கே தான் வந்து அவருடைய பயன் நிறைய சேர்ந்து அந்த இடத்துல வந்து அவருக்கு மிகப்பெரிய சரிவுகள் அதாவது ஓட்டு விகிதம் வந்து விகிதாச்சாரம் வந்து நிறைய சரிவு ஏற்பட்டிருக்கு இன்னொன்று இந்த சிஏஏ ஷாயின் பா இந்த இடங்களில் நடந்த போராட்டங்கள்லாம் பெரிய அளவுக்கு அதனால தாக்கம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான் ஏன்னா ஷாஹின்பா கிட்ட வந்து ஒரு பதிமூணு தொகுதிகளில் பத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இவர் தான் கேஜ்ரிவால் அந்த பத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இவர்தான் வின் பண்ணாரு நாள் கூட ஏன்னா கேஜ்ரிவால் வந்து சிஏஏவை எதிர்க்கல அதே மாதிரி ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்ரகேஷன் வந்த போது அவர் வந்து ஆதரித்து வாக்களித்தார் சரி ஸோ பாஜக நிலைமை நிலை என்னவோ அதேதான் கேஜ்ரிவாலும் எடுத்தார் அதனால் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு பாஜகவுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக போச்சு ஏன்னா வந்து இப்போ நீங்கள் ரெண்டு பார்ட்டி ஒரே கொள்கையில் இருக்கும் போது நீங்கள் எதுக்கு வந்து நீங்கள் வந்து வாக்களிப்பீர்கள் அந்த ஒரு கேள்வி மன மனநிலை இருந்தது பாஜகவை பொறுத்த வரைக்கும் பெரிய பின்னடைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவராக அவங்களால வந்து சிஎம் கேண்டிடேட்டுன்னு யாரையும் சொல்லாமல் மோடியை ஒண்டி பிரதானப்படுத்தி தான் வந்து இந்த எலெக்ஷனையை சந்திச்சாங்க வேணா ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால பொறுத்த வரைக்கும் தான் தான் வந்து சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த வாக்கு கேட்கும் போது நேச்சுரலி மக்களுக்கு வந்து அதில் ஒரு பிடிப்பு இருந்தது இதே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மே மாதம் டெல்லி மக்கள் மிகவும் இன்னொரு முடிவாக பாஜக ஐம்பத்தி ஐந்து சதவீதம் ஐம்பத்தாறு சதவீதம் ஓட்டுகள் போட்டு ஏழு சீட்டையுமே ஏழு லோக்சபா தொகுதியுமே பாஜக கொடுத்தாங்க ஆனால் இந்த ஸ்டேட் எலெக்ஷன் வரும்போது ரொம்ப கிளியராக என்ன பண்ணிட்டாங்க எனக்கு என்ன இருக்குது இந்த ஒரு எலெக்ஷன் பார்க்கும்போது மக்கள் அதை வந்து நாடு முழுக்கவே அதை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க தான் பார்க்குறேன் அந்த ஒரு அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கு புரிதல் மக்களுக்கு வந்திருக்குன்னு தான் பார்க்குறேன் என் ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் வந்து இந்த ஸ்டேட்டில் எனக்கு என்ன ஆதாயம் யாருக்கு நான் சப்போர்ட் பண்ணால் ஆதாயம் இருக்கும்ட்டு

என்னுடைய சானிடேஷன் ஃபீஸ் அதாவது என்னுடைய சாக்கடைகள் குப்பை அள்ளுதல் இதெல்லாம் பார்த்துக்கணும் அதே மாதிரி எனக்கு கரண்ட்டு வரணும் அது என் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் என்னுடைய தினம் தினம் ஆதாரமான உள்ள பிரச்சனைகள் அதை யார் எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் அவருக்கு நீங்கள் ஆம் ஆத்மி கட்சிக்கு அந்த ஒரு கிரெடிட்டை கொடுத்து தான் ஆகணும் அவங்க வந்து கீழ் கீழே இறங்கி நிறைய அதாவது மக்களோட மக்களாக கேஜ்ரிவால் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார் ஷீலா தீட்சித்துக்கு அப்புறம் காங்கிரஸில் அப்படி த தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்ள கொண்டு கொள்ளக்கூடிய அளவுக்கு காங்கிரஸில் யாரும் இல்லை அதே மாதிரி மதல் நாள் அப்புறம் வந்து பாஜகலேயும் வந்து ஒரு பெரிய சுஷ்மா ஸ்வராஜுக்கு அப்புறம் பெரிய தலைவர் யாரும் இல்லை சுஷ்மா இருந்த இருந்தபோது மக்களோட மக்களாக இருந்தாங்க அவங்க வந்து வெளியுறவுத்துறை அமை அமைச்சரான உடனே மக்கள் அவங்கள வந்து ஒரு தங்கள் தாயின் வடிவமாக பார்த்தார்கள் வெளி அதுவும் வெளியுறவு இல்லை வந்து நிறைய விஷயம் செய்தாங்க அந்த மாதிரி ஒரு மக்களோட மக்களை தொடர்பு இருக்கிற தலைவர்கள் பாஜக கம்மி ஆயிடுச்சு இப்போ மனிஷ் திவாரி ஆகட்டும் மற்றவர் யார் பெரிய அளவுல வந்து அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை மோடின்னு வரும்போது மோடி சென்டரை விட்டுட்டு டெல்லியை வந்து ஆள போகிறது கிடையாது அதனால வந்து சென்டர் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் மோடி தான் தகுதியானவர் அவர்தான் தரமான ஆட்சியை கொடுக்க முடியும் நினைச்ச மக்கள் தங்களுக்கு தினம் தினம் வரும் பிரச்சனைகளை சந்திக்கும் போது அதுக்கு வந்து கேஜ்ரிவால் அவர்கள் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சதுனால்தான் இந்த ரிசல்ட் இதுலேயும் கூட பாஜகவுக்கு வந்து ஒரு சாதகமான இது ஒரு பதிமூணு பதினான்கு தொகுதிகள் மூன்று தொகுதிகள்லேருந்து இன்னொரு பத்து பதினோரு தொகுதி அதிகமாக கிடைக்கக்கூடியதுக்கு வந்து காங்கிரஸ் தான் காரணம் ஏன்னா நீங்கள் ஓட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் காங்கிரஸுக்கு ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் வாக்குகள் கிடைச்சது இந்த நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் அப்படின்னா என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரசியலை ஏற்காதவர்கள் பாஜகவுக்கு பதிலாக காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டவங்க இப்போ அந் அதே அரசியல் ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரசியலை ஏற்காதவர்கள் அந்த காங்கிரஸ்க்கு போடுறதை விட பாஜகவுக்கு போடுறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு நான் அதாவது ஹோலிஸ்டிக்காக பார்க்குறேன் அதாவது மொத்த வாக்கு விகிதாச்சாரம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அதை வச்சு பார்க்குறேன் ஒரு ஒரு தொகுதி உள்ளியும் போனீங்கன்னா வேற வேறு விதமாக இருக்கலாம் அதனுடைய இதில் இன்னொரு பெரிய ஒரு அம்சம் என்னென்னா மணீஷ் சிசோடி அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய வலதுகரம் அப்படின்னு சொன்னவர் துணை முதல்வர் துணை முதல்வர் ப்ளஸ் வல வலதுகரம் ஆம் ஆத்மி கட்சிக்கே வந்து அவர் வந்து ரெண்டாவது தலைவர் அவர் தான் அப்படின் இருக்கிறவர் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கார் அதாவது கடைசியா நான் பார்த்த வரைக்கும் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி பின்னடைவில் இருக்கார் ஏன்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் மொத்தமே ஒன்றரை கோடி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கோடி குரோர் வாக்காளர்கள் தான் போது இதுல ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி நானூறு ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்துல யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா அது வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் கம்மி மிக மிக கம்மி இதுல இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா நான் கடைசியா பார்த்த எலெக்ஷன் கமிஷன் டேட்டால பாத்தீங்கன்னா ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து சீட்டு இருந்திருக்கு இதே வந்து இரண்டாயிரத்தி பதினஞ்சுல கிட்டத்தட்ட முப்பது தொகுதிகள் மார்ஜினல் தொகுதிகள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆயிரத்துக்கும் கீழே ஆம் ஆத்மி கட்சி வின் பண்ணதில் முப்பது தொகுதிகள் கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்துக்கும் கீழே உள்ள வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க அது வந்து இப்போ வந்து அதே அளவு தான் இன்னும் இருந்துட்டு இருக்கு அதில் கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு தொகுதிகள் வந்து ஐநூறுக்கும் கீழே இதுல பல தொகுதிகள் நூறுக்கும் கீழே வித்தியாசத்தில் இருக்காங்க அப்படின்னு பார்க்க போகும்போது வந்து பாஜக இதுன்னு ஒரு முனைப்போட வேலை செய்திருந்தாங்கன்னா அந்த டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு பொருளாதார முன்னேற்றம் அண்டு இந்த ஸ்டேட்டினுடைய முன்னேற்றம் ஒன்றின்னு ஒரு நேரட்டிவ் எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது இல்லை அதாவது தண்ணீர் கல்வி மருத்துவம் எல்லா விஷயங்கள்லையுமே கெஜ்ரிவால் நிரூபிச்சிருக்காரு அந்த மக்கள் அப்படி வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இந்த முறை வந்து பிரஷாந்த் கிஷோரை பயன்படுத்தியிருக்காரு கெஜ்ரிவால் அதே போல் ஸ்டாலினை ஏற்கனவே இப்போ பயன்படுத்துறதாக உறுதி ஆகிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேவையில இப்போ ஒரு வெற்றி இப்போ கெஜ்ரிவால் வெற்றிக்கான காரணம் பிரஷாந்த் கிஷோராவும் இருக்க வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக இருக்குது சார் அதாவது பிரசாந்த் கிஷோருக்கு பாஜக எப்படி தங்கள் வியூகத்தை அமைக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் உண்டு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் இவர் வந்து பாஜக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டார் இன்ஃபேக்ட் சம்பளம் வாங்காமல் குஜராத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எலெக்ஷன் போது பாஜக எப்படி எலெக்ஷன்லாம் மீட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு இரண்டு ஆண்டுகள் சம்பளம் வாங்காமல் பாஜக உழைத்தவர் அவர் அதனால் அதிலே அமித்ஷா கிட்டேருந்து மோடி கிட்டேயும் நிறைய கற்றுக்கிட்டார் அவர் தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன் போது கண்டினியூ பண்ணார் அப்போதான் கொஞ்சம் பணம் கொடுத்துருக்காங்க எவ்வளோலாம் கொடுத்தாங்களாம் தெரியாது ஆனால் அதனால் வந்து பிரசாந்த் கிஷோருக்கு கண்டிப்பாக பாஜகனுடைய வியூகங்கள் எப்படி இருக்கும் அதனுடைய தலைவர்கள் எப்படி சிந்திப்பார்கள் அப்படின்ற ஒரு இது இருக்கும் இதில் ஒரு சின்ன இது என்னென்னா ஒரு உதாரணம்னு சொல்லலான்னா இது வந்து ஸ்டேஜ் மேனேஜர் தான் அவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து அவர் அவருக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இருந்தது இந்த இந்துத்துவ கொள்கைகள் இந்த பொலரைசேஷன் நடந்து தன்னுடைய வெற்றி வந்து சந்தேகம் ஆகுமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தபோது ஒரு நிருபர் வந்து நீங்க வந்து இந்துக்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்களா உங்களுக்கு இந்துவை பற்றி இந்து இந்துத்துவ கொள்கையை பற்றி என்ன தெரியணும் என்னால் அனுமான் சாலிசா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமான் சாலிசா முழுக்க சொல்லி காமிச்சேன் இது வந்து எனக்கு இன்னும் எதேர்ச்சியாலாம் நடக்கல இது வந்து பிளான்ட் கொஸ்டின் அதுக்கு ஏத்த மாதிரி பிரிப்பேர் பண்ணி சொல்லப்பட்ட பிரசாந்த் கிஷோரோட இது இது யூகமான நான் சந்தேகம் எல்லாம் படல நாங்க ஆணித்தரமா சொல்றேன் பிரசாந்த் அது சரி

வாக்களிப்பதில் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம்தான் அவங்களுக்கு முஸ்லீம்கள் ஆஹ் மைனாரிட்டியினுடைய வாக்குகள்னு சொல்லலாம் அந்த பத்து சதவீதம் இருக்கும் அந்த பத்து சதவீதம் எல்லாம் தனக்கு வரணும் எதிர்பார்க்கல தப்பு கிடையாது ஆனா மீதி இருக்கிற தொண்ணூறு சதவீதத்துல இருந்து கையை விட்டு போயிட கூடாது அப்படின்ற ஒரு பயம் அவருக்கு இருந்தது அதனால தான் ஹனுமான் சால்சா இன்பாக்ட் அந்த அனுமான் அனுமாச்சால்ஸை சொல்லாம இருந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் கூட சீட் கிடைச்சிருக்கும் ஏன்னா நிறைய மக்கள் நீ போலியா செய்துட்ட எங்களை கவர்றதுக்காக நீ வந்து ஒரு நாடகம் ஆடிட்டேன்ற ஒரு இதுதான் இது ரெண்டு மூணு விஷயம் அதை மக்களுடைய வார்த்தைகள் கேட்ட பின்னாடி தான் நீங்களே இது திட்டமிடப்பட்டது அப்படின்னு முடிவு பண்ணிங்களா எப்படி இல்லை இது பா அது பார்த்த தெரிஞ்சதுதான் சார் அதாவது நீங்கள் சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து அந்த செய்தியை பார்க்கும்போதே தெரியும் இது வந்து உண்மையாக இருக்கா இல்லை ஒரு ஸ்டேஜ்டா அதாவது திட்டமிட்டு செய்யப்பட்டதான்ட்டு ஒன்றும் இல்லை இந்த வந்து இந்த முதலில் வந்து இந்த ஜாமியா இஸ்லாமியா மேலே ஒருத்தர் வந்து துப்பாக்கி எடுத்து சுடுற மாதிரி ஒரு இது இன்னும் அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வெளில வரலைனா கூட நீங்கள் அது பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்டெல்லாம் ஜென்ரலாக ஒரு மக்களினுடைய ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் அவனுக்கு யாராவது துப்பாக்கி எடுத்து நின்றாங்கன்னா நம்ம எங்கே ஒதுங்கி பதுங்கலாம் அப்படிதான் இருக்கும் அதாவது நம்மலாம் ட்ரெயின்டு கிடையாது போலீஸாவது ஒரு ட்ரெயின்டு போலீஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அவர்லாம் அது அடி தொலைவில் வந்து ஜேர்னலிஸ்ட்லாம் கூடவே போகிறாங்க அதாவது அவர் வந்து ஏற்கனவே நான் இப்படிதான் பண்ண போறேன் கூடவே வாங்க நீங்கள் ஃபோட்டோ எடுங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜாக இருக்கு அதே மாதிரி உடனே அவரை பிடிச்ச உடனே என்ன சொன்னார் நான் ராம் பக்த் கோபால் அப்படின்னாரு இது வந்து ஒரு நெஜமாவே ஒரு இந்துத்துவா கொள்கையுள்ள ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு அந்த ஜாமியா இஸ்லாமியா மேலே ஒரு தன்னுடைய கோபத்தை காமிக்கணும்னா இந்த எலெக்ஷன் நேரத்தில் வந்து சொல்ல மாட்டாங்க இதை நிறையா சினிமாவில் பார்த்துருப்போம் தமிழ் சினிமாவில் பார்த்துருப்போம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு தான் தெரிஞ்சுது இதே மாதிரி பாகில் வந்து அந்த ஒரு துப்பாக்கி சூடும் பார்த்தீங்கன்னா அவரை பிடிச்ச உடனே நான் வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னாரு வேறு வசனங்கள்லாம் சொன்னார் இந்தியில் அதை என்னென்னா ரிப்பீட் பண்ண விரும்பலை இதில் அது அவர் வந்து ஆத் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தொண்டர் அப்படின்றது பின் பிற்பாடு ப்ரூவ் ப்ரூவ் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இதனால் மக்கள் சில சில மக்கள் கோபப்பட்டாங்க ஏன்னா வந்து அப்படியே உற்றிருந்தால் கூட கேஜ்ரிவால் முன் முந்தி கிடைத்த அறுபத்தேழு சீட்டு கிடைச்சிருக்கலாம் அந்த மீதி இந்த பத்து சீ பத்து தொகுதிகள் அவர் மிஸ் பண்ணது கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரமேட்டிக்ஸ் இது வந்து ஒரு போலியாக ஒரு நாடகம் ஆடினதுனால கூட அதனுடைய குறைஞ்சிருக்கலாம் அப்படின்றதான் நான் பார்க்குறேன் காங்கிரசனுடைய இந்த ஒரு வீழ்ச்சியை எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் போது ஒரு இடத்துல முன்னிலை தெரிஞ்சது அதுக்கு பிறகு இப்போ ஜீரோ வந்துட்டாங்க எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ் காரர்களை கேட்டீர்கள் என்றால் அவர் வந்து இது எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி அந்த ஸ்ட்ராட்டஜி பேக் ஃபயர் ஆகுதுன்னு சொல்லுவேன் ஏன்னா நான் அந்த ஹோலிஸ்டிக் பர்சன்டேஜை வச்சு சொன்னேன் பார்த்தீங்களா இல்லை ஸ்ட்ராட்டஜி தான் தேர்தலே நிற்க வேண்டாம்ல எதுக்கு தேர்தலே நிற்க வேண்டாம் தான் அது வந்து தேர்தல் நிற்கலைன்னா அதோட இன்னும் கொஞ்சம் பெரிய ஒரு வீழ்ச்சி மக்கள் மத்தியில் இருந்திருக்கும் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவில் வந்து அது காங்கிரஸில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு பெரிய போராட்டமே இல்லை அது வந்து அந்த இடத்துல வந்து டெல்லியில் தாங்கள் நின்று அத ஒரு பிரஸ்டிஜ் இஷ்யூ கூட பாக்குறதுக்கு அவங்க விரும்பலன்னு தான் தோணுச்சு ஏன்னா ராகுல் காந்தி ஆகட்டும் பிரியங்கா காந்தியாவும் இவங்க எல்லாமே வந்து பிரச்சாரத்துக்கு கடைசியில தான் வந்தாங்க மன்மோகன் சிங் ஏதோ கொஞ்சம் போய் பிரச்சாரம் பண்ணார் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு முனை முனைப்பையே காமிக்கல அந்த எலெக்ஷன்ல அவங்கள நீங்க கேட்டீங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுவாங்க பாஜக நாங்க முனைப்போட போட்டிட்டு மும்முனை போட்டியை ஆக்கினோம்னா பாஜகவுக்கு சாதகமாக போய்டும் நாங்கள் கேஜ்ரிவாலினுடைய ஓட்டை தான் பிளந்து எடுத்திருப்போம் அதனால் அவருக்கு சாதகமாக போயிடும் பாஜகவுக்கு சாதகமாக போயிடும் அப்படின்னாங்க ஆக்சுவலி நான் ஃபோல் போ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஐம்பத்தி நாலு சதவிகிதம் ஓட்டு வாங்கிட்டு இப்போ ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழு சதவிகிதம் ஓட்டு கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் த்ரீ டு பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் தான் குறைஞ்சிருக்கு அவங்களுக்கு ஆனா பாஜகவுக்கு கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் ஓட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்த எட்டு சதவீதம் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சரை சதவீதம் வந்து காங்கிரஸ்ல காங்கிரஸ்னுடைய வாங்கினது இவங்களுக்கு போயிருக்கு சரி அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் ஒரு முனைப்போடு இருந்திருந்தால் ப்ராபலி பாஜக இந்த ஒரு பதிமூணு பதினாலு சீட்டு கூட வராமல் இருந்திருக்கலாமோன்னு ஒரு நம் இது தான் அது சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஒரு தொகுதியிலையும் ஓட்டு எண்ணிக்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அந்த டேட்டாலாம் இன்னும் இல்லை இதை சும்மா ஒரு ஓவரால் பர்சன்டேஜை பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரி இருக்கே தவிர காங்கிரஸ் ஆனால் வந்து இதை வந்து அந்த டெல்லி எலெக்ஷனை வந்து விட்டு கொடுத்தா மாதிரி சொல்கிறது வந்து அந்த கட்சிக்கு நல்லது கிடையாது சரி ஏன்னா அந்த கட்சியில் வந்து ஆனால் இது இப்போ இவ்வளோ தோத்ததுனாலேயோ இந்த நான் நான்கரை சதவீதம் நாலு சதவீதம் ஓட்டு வாங்கினதுனாலையோ வந்து காங்கிரஸ் கட்சிக்குள் ஒரு ஒரு புத்துயிர் கிடைக்கும் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இது வரைக்கும் வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க ராகுல் காந்தி வந்து லோக்சபா தேர்தலுக்கு அப்புறம் வெளில போயிட்டாரு நாங்கள் தலைமையே இல்லாமல் அந்த தேர்தலை சந்தித்தோம் அப்படின்லாம் சொல்றாங்க அவங்க இல்லைன்னா கூட பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க ஸோ இப்போ வந்து ஒரு காந்தி குடும்பத்தை ஒண்டி நேரு காந்தி குடும்பத்தை ஒண்டி தான் நம்பி தான் அந்த காங்கிரஸ் இருக்குன்ற நிலைமை வந்து நாட்டுக்கு நல்லது இல்லை ஏன்னா உங்களுக்கு நாட்டுக்கு ஒரு வலுவான எதிர்க்கட்சி தேவை அது அந்த குடும்பத்தை ஒன்றிதான் நம்பி இருக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து நாட்டுக்கும் நல்லது கிடையாது அதை காங்கிரஸ் வந்து இத வந்து ஒரு அவங்களே வந்து சுய பரிசோதனை நாலு பர்சன்ட் எப்படி சார் ஒரு புத்துயிர் பெற்றதா காங்கிரஸ் நினைக்கும் சரி ஏன்னா சீலா தீட்சித் போன்றவர்கள்லாம் முன்னாள் முதல்வராக இருந்து ஆட்சி செய்த இடம் இல்லைல்ல நாலு பர்சன்டேஜ் வாங்கினாலும் காங்கிரஸ்ல இருக்கிற மற்ற தலைவர்களுக்கு ஒரு கோபம் வரும் நம்ம அவங்க வந்து அது த அந்த பார்ட்டியை திருப்பி வந்து முன்னெடுத்து ஒரு முன்னேற்ற பாதையில் எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு கோபம் வரும்போது அது செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் சுய பரிசோதனை செய்தார்கள் என்றால் தவறுனுடைய ப்ராப்ளம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சுயபரிசோ அதாவது உண்மையான சுயபரிசோதனை செய்யணும் அது உடனே பண்ணுவாங்களா இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு பண்ணுவாங்களா அது தெரியல ஆனால் அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் ஏன்னா வந்து உங்களுக்கு நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா காங்கிரஸை வந்து ஈவன் ஒரு ஒரு ஸ்டேட் லெவல் ரீஜனல் fringe பார்ட்டி fringe பார்ட்டினா ஒரு பெரிய வலு வலு இல்லாத பார்ட்டி கூட காங்கிரஸை தனது கூட்டணியின் தலைமையாக கருத விரும்பவில்லை அதுதான் உண்மையான நிலைமை நீங்கள் எங்க வேணா போங்க நான் அடுத்து பீகார் எலெக்ஷன் வரப்போகிறது ஆர்ஜேடி வந்து காங்கிரஸை ஜூனியர் பார்ட்னராக தான் ட்ரீட் பண்ணுவாங்க ஓகே நீங்கள் அடுத்து வேறு எந்த எலெக்ஷன் நடந்தாலும் அங்கே ஜூனியர் பார்ட்னராக தான் மகாராஷ்டிராவில் என்சிபி வந்து காங்கிரஸ் ஜூனியர் பார்ட்னராக தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து சிவசேனாவோட சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்ச ஆட்சி அமைச்சிருந்தால் கூட ஆனால் வந்து ஜூனியர் பார்ட்னராக தான் இருக்காங்க ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்தை அதே ராஜஸ்தான் மத்திய பிரதேஷில் அவங்க போன வருஷம் டிசம்பரில் நடந்த எலெக்ஷனில் வின் பண்ணது கூட மார்ஜின் ரொம்ப சின்னது அது வந்து ஈஸியாக வந்து ஒரு நாலு சீட்டுக்கு அஞ்சு சீட்டு போனால் கூட ஆட்சி கவுந்துடும் அந்த மாதிரி ஒரு அது மத்திய பிரதேசத்தில் வந்து ஓட் பர்சன்டேஜ் வேறு ஜாஸ்தியாக தான் இருக்குது சிவராஜ்சிங் சௌஹானுடைய தலைமையில் இருந்த பாஜக ஆட்சி வந்து ஒரு பர்சன்டேஜ் ஒரு சதவீதம் ஓட்டு அதிகமாக வாங்கிது ஸோ அதனால் வந்து காங்கிரஸ் வந்து அதனால் நாங்கள் ரொம்ப வலிமையாக இருக்கோம் சில ஸ்டேட்டில் நாங்கள் ஆட்சியில் இருக்கோன்றது நினைக்கிறதும் வந்து ஒரு அபத்தமான இதுவாக இருக்கும் அதை வந்து காங்கிரஸ் தலைவர்கள் வந்து சுய பரிசோதனை செய்வார்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஹியூமிலியேட்டிங் டிஃபீட் நீங்க வந்து இப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு பெரிய வீழ்ச்சின்னு சொல்ல மாட்டேன் ஃபேக்ட் மூணுலேருந்து பதின பதிமூணு பதினாலு வந்திருக்காங்கன்றது ஒரு முன்னேற்றம் பார்த்தா கூட காங்கிரஸ் அதை விட அதாவது ஜீரோ டு ஜீரோ இருந்தாலும் அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் ஒரு அஞ்சரை சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து இது ஒரு ஹியூமிலியேட்டிங் டிஃபீட் அதாவது அவங்க வந்து இன்டிபெண்டை கூட கம்மியாக வாங்கியிருக்காங்க சரி வெறும் மோடி எதிர்ப்பின் மட்டும் பயணிக்கிறதுனால அவங்களுடைய வீழ்ச்சியின் காரணம்னு இருக்க முடியுமா இல்லை இதற்கு யாரேனும் பொறுப்பா காங்கிரஸ்ல ரெண்டு விஷயமாகவும் சொல்லலாம் ஒன்று மோ அவங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் மோடி எதிர்ப்பு ஒண்டிதான் அரசியலாக பார்த்துட்டு இருக்காங்க அவங்க வந்து வேற எந்த ஒரு அஜெண்டாவும் இல்லை அதாவது பாஜக எதை எடுத்துட்டோம் நாளைக்கே பாஜக வந்து நீங்க மூச்சை நல்லா இழுத்து விடுங்கன்னு சொன்னால் பாஜக சொன்னனால மூச்சை விடுறதை கூட நிறுத்திடுவாங்க அந்த அளவுக்கு பாஜக சொல்வதை வந்து ஒரு எதிர்ப்பாவே ஒன்றிதான் பா பார்த்துட்டு இருக்காங்கிறது அது வந்து சரியான ஒரு ஆரோக்கியமான அரசியல் கட்சிக்கு ஒரு ஆரோக்கியமான கொள்கை கிடையாது ரெண்டாவது வந்து தலைமையில் உள்ள க குழப்பம் ஓகே சோனியா காந்தி அவர்கள் இருந்த போது ஒரு வலுவான தலைமை இருந்தது இருந்தாலும் உங்களுக்கு வந்து வழி வழியாக நேரு காந்தி குடும்பம் ஒண்டி தான் இருக்கு அதுவும் எலெக்ஷன் கிடையாது ஒரு அது உள்ள ஒரு டெமோக்ரஸி கிடையாது எல்லாம் சொல்லலாம் டெமோ நாங்கள் டெமோக்ரட்டிக்கில் நாங்கள் எல்லாம் யுனானிமஸாக எலெக்ட் பண்ணோம்ன்ட்டு ஆனால் அதில் என்னன்னா அந்த கட்சியில் ஒத்துமை இல்லை ஏன்னா அவங்க யாராவது கா ராகுல் காந்தியோ இல்லை பிரியங்கா காந்தியினுடைய வாரிசே வந்து தலைமைன்னு ஏற்றுண்டா கூட மற்ற தலைவர்கள்லாம் ஒத்துப்பார்கள் ஒற்றுக்கொள்வார்களே தவிர தங்களுக்குள் ஒரு ஜனநாயக முறையில் ஒரு தலைவனை உருவாக்க முடியுன்றது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாதது தான் இதனுடைய க காரணமாக இருக்குது ஸோ அதனால் ராகுல் காந்தி அவர்கள் அந்த அந்த ஒரு பொறுப்பை எடுத்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு கட்சிக்கு உண்டான ஒரு யூனோ புது ரத்தத்தை பாய்ச்சவில்லை அவர் வந்து இந்த குஜராத் எலெக்ஷன் போது கொஞ்சம் வேகமாக வேலை செஞ்சார் அவர் வந்து ஃபுல் டைம் அரசியல்வாதியாகவே இல்லைங்க அவர் அவர் வந்து ஒரு பார்ட் டைமாக வந்து அப்படி கொஞ்சம் விளையாடிட்டு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறது விளையாடிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறது இது வந்து அரசியலில் வந்து உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்காது ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டாங்கன்னா ஸ்டாலின் அவர்களை வந்து நம்ம வந்து குடும்ப அரசியல் சொல்றதே வந்து தவறாக இருக்கும் ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ரெண்டு ஆண்டு ஆண்டு காலமாக தீவிர அரசியல் முழுநேர நேர அரசியல் இருக்கார் ராகுல் காந்தி அதை மாதிரி கம்பேர் பண்ணி சொல்ல முடியாது ராகுல் காந்தி அந்த மாதிரி ஒரு தீவிர அரசியல்லையோ இல்லை ஒரு சீரியஸா அதாவது அரசியல் தான் தன்னுடைய முழு வாழ்க்கை அப்படின்னு பார்க்கற மாதிரி இல்லை ஒரு பாட்டில் வராரு ஏதாவது ஒரு ரெண்டு டிபேட்டில் கலந்துக்கிறாரு இப்போ ஏதாவது ஒரு இதில் பேசிட்டு போகிறார் ஒரு ரேலியில் பேசுகிறாரு அதுக்கப்புறம் அவர் எங்கே இருக்காருன்னே கூட தெரியறதில்ல அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்க முடியாது ஒரு தலைவன் ஒரு தலைவன்ற வந்து எப்போதுமே வந்து மக்கள் பிரச்சனைகளை பேசி கொண்டு இருக்க வேண்டும் இல்லைனா வந்து வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் ஐடியாஸை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அது இல்லா இல்லாத பட்சத்தில் வந்து காங்கிரஸ்க்கு அது ஒரு பெரிய பின்னடைவாதான் நான் பார்க்குறேன் டெல்லி தேர்தல் முடிவு குறித்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி சார் தேங்க் யூ